Hi friends, welcome to Abhima's Kitchen. இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்டே வந்து இந்த சீதாப்பழம் தான். இத சாப்பிட்டுட்டு நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பெட் கவர் எல்லாம் இன்னைக்கு வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெட் கவர் எப்படி ஸ்டிட்ச் பண்ணேங்கற ஒரு டிப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த கட்டல் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு கட்டல் தான், ரெண்டு பேர் படுக்கக்கூடிய இரும்பு கட்டல். இந்த பெட்டுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு கிங் சைஸ் பெட்டு இருக்குங்க இல்லையா, அந்த பெட்டோட கவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அந்த கவரை எடுத்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கவர் நமக்கு ஆச்சு. ஒரு கிங் சைஸ் பெட்டோட கவரை எடுத்து இந்த பெட்டுக்கு வந்துட்டு ரெண்டு கவர் எங்களால் தைக்க முடிஞ்சிச்சு. கூடவே எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தெல்லாம் வச்சு ரெண்டு பில்லோ கவரும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு பெட் கவர் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒன்று மடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பில்லோ கவரும் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்டையும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பெட்ஷீட் இருக்குது, பெட் கவர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பெப்பரை வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பெப்பர் பவுட்ரு தீந்துருச்சு. இதுக்கு ஃபுல்லாக எடுக்கலை, நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். எப்போல்லாம் தேவையோ அப்பப்போ நான் பவுட்ரு பண்ணிப்பேன். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா அடிக்கடி குழந்தைக்கு வந்துட்டு சளி பிடிச்சாலோ இல்லை வந்துட்டு இரும்பலுக்கு வந்துட்டு நான் கொடுப்பேன். அதனால் வந்துட்டு நல்லா நைஸாக இருந்தால் தான் அவன் சாப்பிட்றான், இல்லை அப்படின்னா அது பெப்பர்னு கண்டுபிடிச்சி துப்பிடுவான். அதனால் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பவுடரை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா சூடாக போட்டு வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு வேர்த்து விட்ட மாதிரி இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஜாடியில் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி வெங்காய தோசை சுடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக பெரிய வெங்காயம் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டரில் போட்டுட்ருக்கேன். இந்த கட்டரில் வந்துட்டு பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கட் ஆகிறதில்ல, அது வந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகிக்குது அந்த பிளேடில் மாட்டிக்கிட்டு. அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுட்டு ரெண்டு டைம் இப்படி இழுத்தோம்னாலே வந்துட்டு பொடியாக வந்துட்டு கட் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கட் ஆயிருக்குன்னு. இந்த அளவுக்கு பொடியாக இருந்துச்சுன்னா தான் குழந்தைகளும் சாப்பிடும், அதனால் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ வெங்காயம் போடுறேன். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. இந்த அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சுத்தமாகவே புளிப்பே இருக்காது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கூட வந்துட்டு இந்த வெங்காயத்தை கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு போடலை, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதெல்லாம் போடலை. அவ்வளோதாங்க வெங்காய தோசை வந்துட்டு சுட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப தின்னாக சுடாமல் கொஞ்சம் மொத்தமாக ஊத்தாப்பம் மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல டேஸ்டியான வெங்காய தோசை வந்துட்டு சுட்டாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.